வணக்கம். செல்வகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் மீனவர்களுக்கான ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 ஜூலை 26 திங்கட்கிழமை காலை 6 மணி மீனவர்களுக்கான வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பை பார்ப்போம். வழக்கமாக இங்கிருந்து நகர்ந்து சென்ற அந்த தாழ்வு பகுதி பாகிஸ்தான் ராஜஸ்தான் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கிற காரணத்தினால காற்றோட குவிப்பு அதிகமாக இருக்கிறது அரபிக்கடலோட வடக்கு பகுதியில். ஆகையினால அரபிக்கடல் மீனவர்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டாம் என்ற நிலை உறுதிப்பட இங்கு தெரிவிக்கிறோம். வடக்கு அரபிக்கடல குஜராத் மகாராஷ்டிரா கரையோரம் செல்ல வேண்டாம். லட்சத்தீவிற்கு வடக்கேயே அரபிக்கடல கண்டிப்பா செல்ல வேண்டாம். அந்த அளவுக்கு மோசமான காற்று அரபிக்கடலோட வடக்கு பகுதியில தீவிரமா வீசிக்கிட்டு இருக்கு. இது பிற பகுதியில பார்த்த வரைக்கும் உடனடியாக பெருங்காற்று இல்லைன்னா கூட காற்று அவ்வப்பொழுது விட்டு விட்டு வீசும். புதிய காற்று சுழிச்சி இந்த பகுதியில் உருவாகிற காரணத்தினால காற்றானது இப்படி பயணித்துக் கொண்டிருக்கிறது. வலுவான காற்று அந்தமான் கடற்பகுதியில வலுவான காற்று வீசும். இது நம்முடைய தமிழக மீனவர்கள் அங்கே போகணும்னா கூட தமிழக மீனவர்கள் ஆழ்கடல் மீனவர் ட்ராலர் மீனவர் பெரிய படகு மீனவர்கள்லாம் போகும் பொழுது அந்தமான் கடற்பகுதியில் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் கடுங்காற்று இருக்கும். இந்த பகுதியில் இது தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த இடத்துல உள்ள காற்று அதாவது இந்த வடக்கு அரபிக்கடல் மாதிரி இந்த வங்கக்கடலோட அந்தமான் கடற்பகுதியில் இருந்து கொண்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா இது சிஸ்டம் தீவிரமடைய தீவிரமடைய இந்த காற்று இது வரைக்கும் இருக்கும். புரியுதுங்களா? இது வரைக்கும் இருக்கும் இந்த காற்றோட வேகம். ஆகையினால இது எப்பொழுதுமே இயற்கையா இருந்துகிட்டே இருக்கக்கூடிய இடம், எல்லா நாளுமே இருந்துகிட்டே இருக்கக்கூடிய இடம் அப்படிதான் இருக்கு. கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் தீவிரம் போது இங்கேயும் காற்று கொஞ்சம் வலுவா இருக்கும், இங்கேயும் காற்று வலுவாக இருக்கும். இந்த இடத்துலயும் இந்த இடத்துலயும் வலுவா இருக்கும், இந்த இடத்துலயும் வலுவா இருக்கும். வரக்கூடிய நாட்கள்ல 28ஆம் தேதிக்கு மேல இந்த இடத்துலயும் வலுவா இருக்கும், இந்த இடத்துலயும் வலுவா இருக்கும். மீத இடமெல்லாம் தினசரி மாலை வந்து விட்டால் மழை. பாது மழைங்கிற காற்று உங்களுக்கு தெரியும், வேதாரண்யம் கோடியக்கரை முனையில பாத்தீங்கன்னா காலையில பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கும், லேசான காற்று இருக்கும், அவ்வளவுதான். மதியம் வந்து விட்டால் காற்று வேகம் எடுத்துடும். சூசுன்னு சாயங்காலம் இரவு நேரங்களில் நள்ளிரவானா ஆஃப் ஆயிரும். அதிகாலையில சுத்தமா இருக்கு, சுத்தமா இருக்கும். காலையில மெல்ல தொடங்கும், மதியம் அதிகரிச்சிடும். காரணம் என்னன்னா இந்த கடற்பகுதி அதாவது வெப்பம் அடையும் பொழுது காற்று லேசாகி பயணிக்கக்கூடிய வேகம் ஸ்பீட் எடுக்கும். காற்றில் ஈரப்பதம் குளிர்ச்சியான சீதோஷ நிலையில இருக்கும் பொழுது காற்றோட வேகத்துல ஈரம் இருக்கும் பொழுது ஓட்டம் வேகம் கம்மியா இருக்கும், வெயிட்டா இருக்கும் போது ஓட முடியாது. அது மாதிரி தான். அது இல்லாம நிலப்பகுதி வழியாக ஏறி போற காற்று இந்த தமிழக கடற்கரை இப்படி இந்த நிலப்பகுதி வழியாக ஏறி போற காற்று தமிழக கடற்கரைக்கு மாலை நேரங்கள்ல கொஞ்சம் இந்த கடலோர பகுதியில் மன்னார்வளை விட பாக்ஜால சிந்தியை ஒட்டியே தமிழகத்தை ஒட்டிய கடலோர பகுதியில மதிய மாலை நேரங்கள்ல வலுவான காற்று இருக்கும். பொதுவா காலை அதிகாலை நேரங்கள்ல காற்றோட வேகம் இல்லாமலோ அல்லது மிக குறைவாகவோ இருக்கும். அந்த நேரத்துல நீங்க வேணா மீன்பிடிக்க போலாம். பெரும்பாலும் மீனவர்கள் வச்சுப்பாங்க காற்று இல்லைன்னா அதிகாலை நேரத்துல கிளம்புவாங்க. மாலை வந்து விட்டா காற்று வந்துடும், மதியத்திற்கு மேல் மாலை நேரங்கள்ல காற்று வந்துடும் கண்டிப்பா. அது இல்லாம இந்த மேற்கு காற்றும் அவ்வப்பொழுது எங்காவது மழை பெய்யுற இடத்துல வலுவான காற்று மேற்கேது. நேற்றைக்கு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் வடக்கு பகுதி, அதே போல ஆந்திர பகுதி அதாவது ஸ்ரீகரிகோட்டா பழவேற்காடு அந்த நெல்லூர் பகுதி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேற்கிலிருந்து காற்று வலுவான காற்று கடல் நோக்கி வீசியிருக்கும். இதே மாதிரி வெப்பசலன மழை ஏற்படும் போது மேற்கிலிருந்து கிழக்கு காற்றும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி காற்றும் பொதுவாக மாலை நேரங்களில் தென்மேற்கிலிருந்து வடகிழக்கு நோக்கி வலுவான காற்றும் மன்னார்வளை கூட பாக்கியல சிந்தி பகுதியில் மாலை நேரங்களில் இருக்கும். இது 2ஆம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். பொதுவாக அதிகாலை காலை நேரங்களில் நிசப்தமாக இருந்தாலும் மதிய மாலை நேரங்களில் வலுவான காற்று இருக்கிறது. இந்த காற்று நிச்சயமா பெரிய படகுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னா கூட சாதாரண படகுகளுக்கு பிரச்சனை இருக்கும். ஆனா வானிலை ஆய்வு நிறுவனம் தொடர்ந்து தடை விதித்திருக்கிறார்கள். நம்முடைய இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட தடை எச்சரிக்கை அறிந்து திட்டமிட்ட மீன்பிடி தொழில் செய்ய கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் மிக எச்சரிக்கை மாலை இரவு நேரங்களில், மாலை மதியத்துக்கு மேல் மாலை நேரங்களில் காற்றோட வேகம் அதிகமாக இருக்கும். அதே போல் அரபிக்கடல் மன்னார்வளை விடாதுலேயும் மிதமான காற்று இருக்கும். சிஸ்டம் இது வலுத்து 1ஆம் தேதிக்கு மேல் உள்ளே போகும் பொழுது காற்றோட வேகம் அதிகமானாலும் அந்தளவுக்கு இந்த அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் இந்த தெற்கு அரபிக்கடல் அதாவது குமரிக்கடலை ஒட்டி அரபிக்கடல் பகுதி குமரிக்கடல் பகுதி மன்னார்வளை விட பகுதியில் மாலை இரவு நேரங்களில் வலுத்திருந்த காற்று அதிகாலையில் காலையில் குறைந்திருந்தாலும் காலை நேரங்கள் செல்பவர்கள் மாலைக்குள் காற்று தீவிரமாக இருக்கும் என்பதை அறிந்து கடல்ல கொஞ்ச தூரம் போயிருந்தாலும் 6 மணி நேரம் மீன்பிடித்தால் கூட மாலைக்குள் திரும்பி விடணும், இல்லைன்னா எச்சரிக்கையுடன் இருக்கணும். சில இடங்கள்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது, தடை விதிக்கப்பட்ட இடத்தை அறிந்து அந்த இடத்தை
நீங்கள் அறிந்து திட்டமிட்ட கடல்தொழில் செய்யணும். குறிப்பாக அந்த இடம் வந்து இந்த இடம், இந்த இடம், அந்த இடம், இந்த இடம் எப்போதும் தடை. இது மாலை நேரங்களில் காற்று வீசக்கூடிய இடம். இலங்கையிலேயும் சரி, இலங்கை வழியாகவும் போகும், வட இலங்கை வழியாக இலங்கையை சுற்றிட்டும் போகும் காற்று. ஆகவே இலங்கையை சுற்றியும் காற்று இருக்கிறது, அச்சுறுத்தும் காற்று. திட்டமிட்ட பணி செய்ய நீங்கள் வானிலிருந்து செயல்பட வேண்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நாளை காலை சந்திப்போம். நன்றி.